ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல இந்த மாசம் பிப்ரவரி மாசம் எந்தெந்த நிறுவனங்களுக்கு டிவிடெண்ட், எந்தெந்த நிறுவனங்கள் போனஸ் கொடுக்கறாங்க, எந்தெந்த நிறுவனங்களில் போர்ட் மீட்டிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக எதுவும் லைக் இல்லை அப்படின்னா, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பெருசாக வேல்யூபிள் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல், கேட்குறதோட மட்டும் இல்லாமல், பயனடைகிறதோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்திற்கான டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேலூரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேலூரில் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதம் முக்கியமான நாள் இன்னைக்கு பட்ஜெட் அறிவிப்பெல்லாம் இருந்தது. ஸோ பட்ஜெட்டில் என்னென்ன தகவல்கள் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதில் என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு ஃபேவர் இருக்கும், இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணவங்க மேலே ஐஐ கார்டிலையும் ஷேர் பண்ணுறேன், வித்தவுட் ஃப்ளைல் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸ்ல எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்எஸ்சி வெப்சைட்ஸ்ல கார்பரேட்ஸ்ல போயிட்டு கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா எல்லா தகவல்களும் நெக்ஸ்ட் 1 மந்த், நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்மளோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு கார்பரேட் ஆக்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ February 3rd எக்ஸ்டேட்டு டிபி காப் லிமிடெட் வந்து டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 3.50 ரூபாய் தராங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 3rd ₹3 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 4. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் டிவிடெண்ட் ஆர் போனஸ் ஸ்பிளிட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்ல அதிக கவனம் செலுத்தலாம். அதுவும் நல்ல கார்பரேட், நல்ல கம்பெனியா இருக்கும் போது அதுல நல்ல ஏற்ற இறக்கங்கள், வொலட்டிலிட்டி இருக்கும். ஸோ டிவிடெண்ட்டுக்காக நம்ம ட்ரேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்ப ஸ்டாக்ல நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான நியூஸ்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். TCI எக்ஸ்பிரஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் 1.50 ரூபாய் டிவிடெண்ட் 3rd தராங்க, அது திங்கட்கிழமை. அதுக்கப்புறமா சீமன்ஸ் லிமிடெட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 7 ரூபாய் டிவிடெண்ட் தராங்க 3rd. அண்ட் ரானே பிரேக் லைனிங் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் தராங்க 3rd. ஸோ 3rd திங்கட்கிழமை நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் தான். அண்ட் அடுத்தது கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 3.50 ரூபாய் டிவிடெண்ட் 4rd கொடுக்குறாங்க, ஓகேங்களா? எக்ஸ்டேட்னா என்ன, ரெக்கார்ட் டேட்னா என்ன, ஆல்ரெடி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டேட் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆகிற நாள், இந்த நாளுக்குள்ள நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கிடணும், ஓகேங்களா? அண்ட் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும் பட்சத்துல நீங்க அதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டை கொடுத்துருவாங்க, ஓகே? அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஆல்கில் மெட்டல்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 5rd. அடுத்தது வந்து அசல்யா சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வினாத்தி ஆர்கானிக்ஸ் ஒரு ஸ்டாக், அதாவது இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபாயிலிருந்து 1 ரூபாவா டிவைட் ஆகுது 5rd. தட் மீன்ஸ் புதன்கிழமை. ஸ்ரீராம் பிக்ஸ்டன்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 5rd. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 5rd. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் ரைட் இஷ்யூ நடக்குது 13:118, ப்ரீமியம் 308, ஓகேங்களா? 5th அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் 5rd நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸ். அண்ட் அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 55 பைசா டிவிடெண்ட் 6rd கொடுக்குறாங்க. மேரிகோ லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 3.25 ரூபாய் கொடுக்குறாங்க 6rd. ஜென்சாடெக் ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. CCL ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 0.65 ஒரு ஸ்டாக்குக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பர்சிடன் சிஸ்டம் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து
₹9 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ₹4.20 கொடுக்குறாங்க. குவாலி கிரண் கிளாத்திங் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ₹15 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 6ஆம் தேதி எக்ஸ்டேட் உள்ள கம்பெனியோட டிவிடெண்ட் டீடைல். அடுத்தது 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமின்ஸ் இந்தியா லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ₹7 டிவிடெண்டும், வைபவ் குளோபல் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ₹7 டிவிடெண்டும், பிர்லா சாஃப்ட் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, என்ஐடி டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 7ஆம் தேதி. ஸோ 7ஆம் தேதி நாம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளோட டிவிடெண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம். அடுத்தது 10ஆம் தேதி SRF லிமிடெட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 10ஆம் தேதி திங்கட்கிழமை அடுத்த வாரம். அடுத்தது புரூக்ஸ் லெபார்டரிஸ் ரைட்ஸ் 9:2 அட் ப்ரீமியம் ₹10. ஓகேங்களா? 11ஆம் தேதி நடக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ₹1.40 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 11ஆம் தேதி. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்இசி லிமிடெட் 11ஆம் தேதி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேபிஆர் மில் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎல்எஃப் 12ஆம் தேதி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐஆர்பி இன்ஃபின் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. தாம்பூர் சுகர் மில்ஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்கம் லெபார்டரிஸ் டிவிடெண்ட் 13ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங் இருக்கு 13ஆம் தேதி. அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க கவனிங்க. அண்ட் அடுத்தது செலான் எக்ஸ்போஷனல் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி லிமிடெட் டிவிடெண்ட் 13ஆம் தேதி இருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸோட டிவிடெண்ட் 0.55 per share. சிப்போடி லிமிடெட் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 17ஆம் தேதி. கெயில் வந்து 17ஆம் தேதி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மான் அலுமினியம் டிவிடெண்ட் 18ஆம் தேதி டிவிடெண்ட் இருக்கு. சாட்டியா இண்டஸ்ட்ரீஸோட டிவிடெண்ட் 18ஆம் தேதியும், விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் டிவிடெண்ட் வந்து 18ஆம் தேதியும், பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட டிவிடெண்ட் 18ஆம் தேதியும் இருக்கு. அடுத்தது எம்பாசி ஆபிஸ் பாக்ஸ் ஆர்இஐடி டிஸ்ட்ரிபியூஷன் 20ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்ரீ சிமெண்டோட டிவிடெண்ட் 24ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடுத்த டைட் வாட்டர் ஆயில் கம்பெனியோட டிவிடெண்ட் வந்து 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி சனிக்கிழமையிலிருந்து பிப்ரவரி 29 சனிக்கிழமை வரைக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் முக்கியமான கார்பரேட் மீட்டிங்ஸை பற்றியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நான் இந்த மாதத்தில் அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் வர கம்பெனி இன் மிடில் டிவிடெண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா இதில் ஜாயின் ஆகும். அதை வந்து நம்ம அப்பப்போ போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணலாம். என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு கார்ப்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வீக் வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு 1 வீக்னு கொடுத்தீங்கன்னா, சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்துடும். இல்லை நீங்கள் தேடுற கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ரிலையன்ஸோட டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா, அப்போ ரிலையன்ஸ் நிறுவனத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டேட் எதுவுமே கொடுக்காம நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னா ஏதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா இங்க வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? அண்ட் எக்ஸ் டேட் ரெக்கார்ட் டேட் இந்த மாதிரி ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கா நீங்க மென்ஷன் பண்ணியும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்போஸ் இப்ப இந்த டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தேவை. இப்ப வந்து நெக்ஸ்ட் 1 வீக்ல எந்த கம்பெனியோட டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்றீங்க. இப்ப வந்து 3ஆம் தேதி சீமென்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ₹7 டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, அப்ப இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்க வந்துடும். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளவு, அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி என்ன, ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி என்ன, அப்புறம் என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, ஃபேஸ் வேல்யூ என்ன, இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே பார்த்து நல்ல ஸ்டாக்காக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சர்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது கார்ப்பரேட் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனத்தில் நம்ம பை பண்ணும்போது அந்த நிறுவனத்தில் இருந்து என்ன வந்து உங்களுக்கு லாபம் வருதோ அதை தாண்டி அந்த நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த டிவிடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாங்குறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மறக்காம லைக் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.
தேங்க் யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. வேலூர் மீட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.